கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எக்கனாமியில் ஒரு பபுள் இருக்குது அந்த பபுள் வெடிச்சிச்சின்னா கண்டிப்பாக எக்கனாமி ரிசர்ஷன் அப்படிங்கிறது வரலாம் சொல்லப்போனால் நிறைய நாடுகள் திவால் ஆகலாம் நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் திவால் ஆகலாம் பங்கு வர்த்தகம் கொலாப்ஸ் ஆகலாம் இப்படிலாம் சொன்னால் நம்பியிருப்போமா ஆனால் அது நடந்தது எக்கனாமியில் எப்படி ஒரு பபுள் இருக்குதோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துலேயும் ஒரு பபுள் அப்படிங்கிறது இருக்குது இப்போ நம்ம நினைக்கக்கூடிய ஜிபிடி ஆகி இருக்கலாம் இல்லாட்டி அடுத்ததாக வந்துருக்கு கூகுள் ஜெமினியாக இருக்கலாம் இல்லை டெஸ்லாவினுடைய கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம் மைக்ரோசாஃப்டாக இருக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் சூப்பர் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் செமையான அல்கோரிதத்தை கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் நல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்டூல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்கல்ல இது எல்லாத்துக்கும் ஒரு பபுள் அப்படிங்கிறது இருக்குது இந்த பபுள் வெடிச்சிச்சின்னா இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது உண்மையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதையும் தாண்டி வேற ஏதோ இருக்கு அப்படிங்கறத உலகம் உணர ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரெகுலேட் பண்றது சாத்தியமா சைபர் ஃப்ளாஷிங் அப்படின்னு ஒன்று சொல்றாங்களே அது இருக்கா இல்லையா சாட் போர்ட் தெரியும் அதன கோஸ்ட் போர்ட் இப்படிங்கிற பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது அன்பு தமிழ் எங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ப்ளஸ் டூ ரிசல்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டு குழந்த ப்ளஸ் டூவில் பாஸ் ஆகியிருப்பாங்க அப்படி இல்லைனா ஏதோ ஒரு வகையில் ஏதோ கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும் ஃபெயிலானவங்க பயப்படாதீங்க காலம் இனியும் உங்களுக்கு கை கொடுக்கும் பாஸ் ஆனவங்க நல்ல மார்க்கில் பாஸ் ஆனவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் Data டேட்டா சயின்ஸ் டேட்டா பற்றிலாம் இங்கே அதிகமாக நம்ம பேச போகிறோம் நிறைய பேர் இப்போ ப்ளஸ் டூ முடிச்ச உடனே டேட்டா சயின்டிஸ்ட்டாக மாறிரு இல்லை டேட்டா சயின்ஸில் ஏதாவது எடுத்துரு அப்படின்னு சொல்கிற பல கேள்விகளையும் பல சஜஷன்ஸையும் நம்ம தலையில் கொண்டு திணிப்பாங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்வது எப்படி அதுவும் குறிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதில் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்மெண்ட் அப்போ இந்த டேட்டா சயின்ஸை பற்றி ஃப்ரீயாக ஒரு வெபினார் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் குவி பதினோராம் தேதி மே மாதம் உங்களுக்காக ஃப்ரீயாக ஒரு டேட்டா சயின்ஸினுடைய வெபினார் அப்படிங்கிறத கான்டாக்ட் பண்ண போகிறாங்க இந்த வெபினாரை எடுக்க போகிற ஒரு நபர் மூணு வருஷம் டேட்டா சயின்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் எழுநூறுக்கும் அதிகமான மாணவர்களை அவர் பார்த்தவர் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஃபீல்டாக வேணாலும் நீங்கள் இருந்துக்கோங்க ப்ளஸ் டூ முடிச்சிருக்கோங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்துக்கோங்க வேறு ஏதாவது ஒரு ஸ்கீமில் இருந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வேறு ஏதாவது ஒரு என்டையராக பிஎஸ்சி மேக்ஸ்லேருந்து நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க யாராக வேணாலும் இருக்கலாம் ஃப்ரீ வெபினார் தான் ஸோ ஃப்ரீ வெபினாருக்கு கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இந்த வெபினார் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா டேட்டா சயின்ஸ்னா என்ன உண்மையிலேயே கோடி நமக்கு சம்பளம் கிடைக்குமா ஃபஸ்ட் திங் எல்லாருமே அதான சொல்றாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை நாம புரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி நான் டெக் உலகத்துக்கு புதுசாக இருக்கேன் பட் என்னையால் எங்கேயும் கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெபினாரை அட்டன் பண்ணலாம் அடுத்ததா இல்ல கண்டிப்பா எனக்கு ஒரு ஜாப் வேணும் டேட்டா சயின்ஸை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டூல்ஸை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி அதை அவங்க கத்துக் கொடுக்குறாங்க எப்படி அதை கத்துக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்லிக் சொல்லி கொடுக்கறாங்க விஷயத்தெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த ஃப்ரீ வெபினார் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரீ ஆஃப் பதினோராம் தேதி கீழே லிங்க் இருக்கு ஓபன் ஆல்ட்மேன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தரவுகளின் அடிப்படையில் டேட்டாவை தான் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலாக எடுத்துக்கோங்களேன் டேட்டா இல்லைனா அது ஒர்க்கே ஆகாதுங்க அந்த அளவுக்கு டேட்டா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டேட்டா தான் இனி வரக்கூடிய உலகத்துக்கு ஃபியூல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் நம்முடைய ஹாஸ்பிட்டல் ஹிஸ்டரி என்ன இது எல்லாம் தெரிந்திருந்தால் மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலால் சரியா நம்மை பற்றியான ஒரு கணிப்பை வெளியிட முடியும் ஸோ அந்த மாதிரியான டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸிங் பவர் அப்படிங்கிறது வேணும் அதுக்கு விலை உயர்ந்த கம்ப்யூட்டர் சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிற கம்ப்யூட்டர் தான் சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணணுமா இருந்தாலும் அதற்கு ஒரு எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது ஸோ இந்த எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் இது காலத்தின் கட்டாயம் காரணமாக ஒரு கட்டத்துக்கு மேலே பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை வரலாம் ஏனா இப்போ நிறைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு நிறுவனங்கள் வளர தொடங்குகின்றன சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அடிக்கடி ஒவ்வொரு ஊர்லேயும் வைக்க தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்காகவே எனர்ஜி பவர் அப்படிங்கிறது கூடுதலாக நமக்கு தேவைப்படும் அப்போ அந்த பவர் இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணுறதுக்கான புதிய மெத்தட் நியூக்ளியர் ஃபியூஷனை வச்சா இல்லை அடுத்ததாக என்ன மெத்தட் அப்படிங்கிறத எல்லாமே இந்த உலகம் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் இதன் அடிப்படையிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பபுள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பங்கு வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய நிறுவனங்களில் நாற்பது சதவீத நிறுவனங்கள் இந்த ஏஐ பபுள் வெடிக்கும் போது காணாமல் போய்விடும் அப்படிங்கிற ஒரு தரவும் யார் சொல்லியிருக்காங்க இதே ஓபன் ஏஐனுடைய சிஓலாம் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது ஆப்டிமஸ் அப்படிங்கிற அந்த ஹியூமனாய்டை பத்தி இந்த ஆப்டிமஸ் அப்படிங்கிற ஹியூமனாய்டு டெஸ்லாவை வெற்றி பெற வைக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இதே மாதிரியான ஹியூமனாய்ட்ஸ் அப்படிங்கிறதும் உருவாகிட்டு இருக்குது சோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துல நம்முடைய டேட்டாவை பயன்படுத்தி யாரோ ஒரு மெட்டலுக்கு இல்லாட்டி ஒரு உலோகத்துக்கு நம்ம பெயர் போட்டு அதுல நம்முடைய டேட்டாவை ஃபீட் பண்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்தது என்றால் இவ்வளவு நாள் நம்ம பார்த்த ஹாலிவுட் படம் எல்லாமே என்ன வந்துடும் நிஜமா வந்துடும் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல இருந்தது என்றால் ஏன் நான் சொல்கிறேன்னா கோஸ்ட் போட்டை பத்தி நம்ம பேச போறோம் அதனாலதான் ஒரு ஹியூமனாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உலோக மனிதன் இயந்திரன் வச்சுக்கோங்களேன் அந்த இயந்திரனுக்குள்ள அவன் பேசுறதுக்கும் இல்லை அவன் சிந்திப்பதற்கும் அவனுக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது இது வந்து ஹியூமனாய்டு இன்னும் அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை இல்லாட்டி அப்படி ஆனாலும் அது மனித குலத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பாதிலே நிப்பாட்டிடுவோம் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு கோஸ்ட் போட் அப்படிங்கிறது தான் சாட்போர்ட் அப்படிங்கிறது தெரியும் ஈவன் நம்ம கிட்ஸ் பெஸ்டி டாட் காம் அப்படிங்கிற நம்ம டாய் வெப்சைட்டுக்குள்ளே நீங்க போனாலும் அங்கே ஒரு சாட்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுல போய் என்னுடைய ஆர்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது நான் வந்து பதில் சொல்கிறேங்கிறது அர்த்தமே கிடையாது உங்களுடைய ஆர்டர் நம்பரும் உங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சாட்போர்ட் என்ன செய்யும் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துட்டு ஓகே நீங்க இப்படி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ஆர்டர் கன்ஃபர்மேஷன் இதுதான் உங்களுடைய ஆர்டர் ஐடி இதுதான் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் இதை சாட் போட் அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி நமக்கு தேவையான சில விஷயங்களை பை டிஃபால்ட்டா கொஞ்சம் டேட்டாவை ஃபீட் பண்ணி வச்சுருப்போம் அந்த டேட்டாலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் இந்த சாட் போட் அப்படிங்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது உங்களுக்கு நெருக்கமான ஒரு நபர் இறந்து போயிருப்பாங்க அவங்க கூட நீங்கள் வாட்ஸ்அப்லயோ இல்லாட்டியோ இப்படியோ சேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அவர் இறந்து போன பிறகும் அவர் கூட உங்களால் சேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் முடியும் அப்படிங்கிறது தான் இதுதான் விசித்திரமானது அது என்னன்னா அவர் எப்படிலாம் டெக்ஸ்ட் பண்ணுவார் அவருடைய டெக்ஸ்ட் மெசேஜ் எப்படிலாம் இருக்கும் அவர் ஒரு பத்து டெக்ஸ்ட்டுக்கு பிறகு ஒரு பிக்சர் மெசேஜ் அனுப்புவாரா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாரா இது எல்லாத்தையுமே ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் என்ன செய்யும் டேட்டா அந்த டேட்டாவை எடுத்து படித்து வைக்கும் படித்து வைத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலில் இதே மாதிரி ஒரு கோஸ்ட் போட்டை உருவாக்கி அதை ஒரு வெப்சைட்டில் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் விக்கி அப்படிங்கிறவர் இல்லாட்டி ஏ அப்படிங்கிற ஒருத்தர் இறந்து போயிட்டார் விக்கி ஏ அப்படிங்கிறவர்கிட்ட பேசிட்டுருக்கார் அப்படின்னா ஏ அப்படிங்கிறவர் இறந்து போய் ரொம்ப வரு வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் ஏ மாதிரியே பேசக்கூடிய ஒரு ஏஐ இருக்கும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் இருக்கும் அவர் என்ன சொல்லுவாரோ ஏ அப்படிங்கிற பர்சன் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரியான பதிலை யார் சொல்லுவாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது சொல்லும் ஸோ இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போனவர்களுடன் பேசுவதற்கு கோஸ்ட் போட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம் இது கோஸ்ட் போட் மட்டும் கிடையாதுங்க இது டெட் போட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா கிரீப் போட் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்களா விக்கி அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் இரண்டாயிரத்தி பதினாறுலேயே உருவாக்கியிருக்காங்க குறிப்பா ராப்ளிகா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய சிஇஓ அவங்களுடைய பெயர் யூஜினா கைடா அப்படிங்கிறவங்க தான் இந்த யூஜினா கைடா அப்படிங்கிறவங்க அவங்க ஃப்ரெண்டுக்காக ஒரு டெட் போட் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க அவங்களுடைய நண்பர்கள் அவங்க அந்த இறந்து போன நண்பரிடம் பேசுவதற்காக இந்த கோஸ்ட் போட்டை உருவாக்கி அவர் ஹோஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு தகவல் இன்னொன்று ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய கோஃபவுண்டர் அவருடைய பெயர் ஜேம்ஸ் லோஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஜேம்ஸ் லோஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஏஏய கிரியேட் பண்றார் அவங்களுடைய அப்பாவுக்காக அவங்க அப்பாவுடைய டேட்டா அவங்க அப்பாவினுடைய டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாத்தையுமே டேட்டாவா யாருக்கு ஃபீட் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஃபீட் பண்றாங்க அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஃபீட் பண்ண பிறகு அவருடைய அப்பாவிடம் பேசுவதற்கு அவர் என்ன செய்கிறாரு ஒரு சேட் போர்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறாரு அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா பதில் சொல்கிறாங்க கேட்குறதுக்கு வேணால் விசித்திரமா இருக்கலாம்ப்பா ஆனால் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நிதர்சனமாக நம்பி தான் ஆகணும் நான் அதனால தான் ப்ரூஃப் ஓடி உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த அட்வான்ஸ் லெவல் எங்க போய் நிற்கும் அப்படிங்கிறது யாராலையுமே இன்னும் ப்ரடிக்ட் பண்ண முடியல இது இந்த இதுதான் இதுக்கு டெட் அண்டு இதுக்கு பிறகு இது வளராது அப்படின்னு சொல்லி யாராலுமே இன்னும் சொல்லவும் முடியல சரி இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் இருக்கே இந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸ்டா டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி டேட்டா சயின்ஸ் எல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்ல பெரிய அளவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லர்னிங் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட சைபர் கிரைம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு விக்கி அதுக்கு ஏதாவது தண்டனைகள் இல்லாட்டி அதுக்கு ஏதாவது சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றனவா தான் ஜஸ்ட் இப்போ தான் அதற்கான சட்டங்களை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு நாடும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இந்தியா அதில் கொஞ்சம் பின்னில் தான் இருக்காங்க என்பதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதுதான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏஐ ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏஐ ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும் டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு இருக்குது அமெரிக்காவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே என்ன செஞ்சிட்ருக்காங்க புதுசா வரக்கூடிய ஆர்டிபிஷியல் சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது செய்து விட்டது என்றால் இல்லாட்டி ஒரு கிரைமை செய்வதற்கு நம்ம ஒரு சட்டப்படி என்ன குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்வதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு தான் அதிகப்படியான தண்டனை பல குற்றங்களுக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் காரணமாக இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக இப்போது சைபர் ஃப்ளாஷிங் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய ஊரில் நிறைய வீட்டில் இருக்குப்பா உங்கள் வீட்டிலையும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஏதோ உலகத்தில் அமெரிக்காவில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நான் இங்கே வந்து பேசலை நம்ம ஊரில் நம்ம வீட்டில் உங்களுடைய குழந்தைக்கும் உங்களுக்கும் நடக்கிற விஷயத்த நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சைபர் ஃப்ளாஷிங் அப்படிங்கிறதுக்கும் டீப் ஃபேக் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் வர தொடங்கியிருக்கு சைபர் ஃப்ளாஷிங் என்னென்னா ஒரு நபர் அவருடைய அனுமதியே இல்லாமல் ஒரு புகைப்படம் வருது அந்த புகைப்படத்தை எடுத்து பார்க்கும்போது அனுப்பினவருடைய நியூடு ஃபோட்டோ அது அவருடைய அந்தரங்க ஃபோட்டோவாக இருக்கும் அதை யாருக்கு அனுப்புவாங்க ஒரு சென்டருக்கு அனுப்புவாங்க அது ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஒரு இருக்கலாம் இதை சைபர் ஃப்ளாஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அனுப்பக்கூடிய அந்த நபர் அவருக்கு எய்ம் என்ன அவரை செக்ஷுவலாக பயன்படுத்தணும் யார் ரிசீவரோ அவங்கள செக்ஷுவலாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதற்கு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா ஓகே அவருடைய ஆசைக்கு இவர் மடங்கி விட்டார் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக செக்ஷுவல் சாட்டுக்கு போயிடுவாங்க செக்ஸ் சாட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஸோ இந்த மாதிரி செக்ஸ்ட்ரிங்க்கு போகிறதுக்கு முன்னாடியான ஒரு சின்ன ஒரு கேப் தான் இந்த சைபர் ஃப்ளாஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சைபர் ஃப்ளாஷிங்கை இப்போ அதிகமாக செய்வது டீப் ஃபேக் வழியாக என்பது தான் ஆச்சரியமான உண்மையாக இருக்குது விக்கி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் க்ளோன் அந்த க்ளோன் ஒரு சைபர் ஃப்ளாஷிங்கை நடத்துது விக்கியினுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யாருடைய பெயரை டேமேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கியை டேமேஜ் பண்ணுறதுக்கு அப்போ இங்கே ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படிங்கிறது வருது என்ன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குளோனை உருவாக்கி அந்த குளோன் வழியாக சைபர் ஃப்ளாஷிங்கை நடத்தக்கூடிய இந்த நபர்களை என்ன செய்வது அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்போ இந்த கேள்விக்கு இதனால் பாதிப்படைவது ஆனா பெண்ணா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இதில் பெண்ணாக இருக்கிறார்கள் என்றால் அதில் வயது என்ன பதினெட்டு வயதா இல்லாட்டி அதுக்கு குறைவான வயதா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் நம்முடைய சட்டத்தில் இது என்ன ஒரு ஓட்டையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பயன்படுத்தி குற்றவாளிகள் ஈஸியாக தப்பித்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதுதான் ஏ ரெகுலேஷன்ஸ் நம்ம நாட்டிலையும் சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஐடென்டிட்டி தெப்ட் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு பேங்கிங் செக்டாரெலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் உருவாக்கக்கூடிய டிஜிட்டல் அக்கவுண்ட் அப்படிங்கிறதுல பதிமூணுல இருந்து இருபது சதவீதம் ஃப்ராடுத்தனம் தனம் செய்வதற்காக மட்டுமே உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு தரவு இந்த தரவை விட இன்னும் கொஞ்சம் அப்படியே உங்களை தூக்கி வாரக்கூடிய ஒரு தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரில் ரொம்ப பெரிய ஏமாற்று வேலைகளால் மில்லியன் கணக்கான டாலர் நம்ம மாதிரியான சாதாரண மனிதர்கள் இழக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஒரு நபர் உங்க நண்பர் உங்க வீட்டில் யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு விதத்தில் சைபர் ஸ்கேம்ல சிக்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆன்லைன் ஜாப் தரேன் இன்டர்வியூ இருக்கு உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு சார் இதே மாதிரி பல விதமான ஸ்கேம் அப்படிங்கிறது இருக்கு நம்ம அதை சொல்லியிருக்கோம் டிஜிட்டல் அரஸ்ட் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கோம் ஸ்கேம் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கோம் ஆன்லைன் ஜாப் பத்தி பேசியிருக்கோம் இது எல்லாமே ஒரு ஸ்கேம் தான் அப்ப இங்க எல்லாத்துலயுமே நம்ம சிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம தான் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஸோ இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் சைபர் ஃப்ளாஷிங் அப்படிங்கிறத பற்றியும் இல்லை ஏஏ ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் அது இந்த கோஸ்ட் போட் இல்லாட்டி டெட் போட் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பேஸ் பண்ணி இல்லை உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விகளை பேஸ் பண்ணி அடுத்த டாப்பிக்குள்ளே போகலாம் ஏன்னா இது போக 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 ஒரு கடல் மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு அதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் உங்க குழந்தைகள் யாராவது இருக்காங்க அவங்களுக்கு டேட்டா சயின்ஸை பத்தி ஒரு நாலேஜ் வேணும் இல்ல டேட்டா சயின்ஸ்க்குள்ள நான் என்ட்ராக போறேன் இல்ல ஆல்ரெடி நான் டேட்டா சயின்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யார் நினைச்சாலும் சரி உங்களுக்கான ஃப்ரீ வெபினாருக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வெறும் இருபது சதவீத மனிதர்கள் தான் அவங்களுடைய ட்ரீம் ஜாப்ல போய் அவங்க சேர்றாங்க தான் தரவுகள் ஸோ அந்த இருபதுல நீங்களும் ஒரு நபராக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது எந்த செக்மெண்ட்ல நீங்க படிக்க போறீங்களோ அந்த செக்மெண்ட் பத்தி விழாவரியான ஒரு நாலேஜ் தான் அந்த நாலேஜை கெயின் பண்றதுக்கான ஒரு வெபினார் தான் அது தெரிந்து கொள்ளுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்